இது புலிகேட் தாங்கள் மேங்க்ரோவ் சைட்டு. எங்களுடைய திட்டத்தின் மூலயமா 2012 இந்த ரைசோபாரம் கார்னேட்டா செடிகளை நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்தணும். நிறைய மரங்கள் சென்னை பெவெல்லம் வரலாற்றுக்கான வெயில் போன்றவற்றில் அழிஞ்சு போனாலும் ஒழுசர மரங்களை வளர்த்தெடுத்திருக்கோம். இதில் சீடு வந்து வரும்போது இந்த மாதிரி உற்பத்தி ஆகும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அபிசீனியா மெரினா இருக்குது. இதோடைய ரூட் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும், நீங்களே பார்க்கலாம். தரையிலிருந்து ரூட் வந்து மேலே வந்திருக்கும். இது ரைசோபோரா முக்கரனைட்டாக ஒரு 8 வருஷம் வயசுடையது. எத்தனை வகையான ரூட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வேர்கள் வந்து மேலேருந்து கீழே இறங்கும். இது ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்கும். அது வந்து சீதை நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த விதைகள்னா இதை சேகரித்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு பத்திரமாக வளர்த்து மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இதே இடத்துல நாங்கள் வந்து இதை பிளான் பண்ணுவோம். நோக்கம் என்னென்னா இதை வந்து இன்னும் அதிகமாக இந்த காடுகளை பலர்கோடு பகுதியில் அதிகரித்து இதன் மூலயமா உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரங்களும் மீன் வளங்களையும் பெருக்கணும். சுற்றுச்சூழலுக்கும் எங்களால் முடிஞ்சவர்களுக்கு ஒரு பங்களிப்பை இதில் வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் பல வகைப்பட்ட ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு ஒரு வாழ்விடமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டைகள் இருக்கும். இதெல்லாம் மேங்க்ரோவ் கிராப் வாழக்கூடிய இடங்கள். இது வந்து இங்கே உள்ள கையில் இற பிடிக்கக்கூடிய ட்ரைபல்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம். நிறைய பார்க்கலாம், நிறைய ஓட்ட ஓட்டையாக இருக்குது அங்கே எல்லாமே. அது வந்து இதில் வரும் எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது. இதுதான் அந்த மேங்க்ரோவ் ரூட்டுக்கு கீழே தான் இந்த நண்டுகள் வந்து இந்த மாதிரி ஒரு வலைகளை தோண்டி அதுக்குள்ளே பத்திரமாக உயிர் வாழும். ஸோ அது வளர்ந்ததுக்கப்புறம் இதை பிடிச்சி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளமாக இது இருக்குது. அப்படியே பார்க்கலாம். காலியாக இருந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நான் இருக்கேன். என்னை சுற்றி மரங்கள் இருக்குது, எம்மேலேயும் மரங்கள் பட்டுகிட்டே இருக்குது. அது வந்து அவிசினியாலேயும் விதைகள் உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. நீங்களே